இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிஎஸ்எம் பேஸ்டு வெஹிக்கிள் லாகிங் சிஸ்டம் வித் இ ஹெல்மெட். என்னோட இ ஹெல்மெட் கேட்குறீங்களா? சரி, இது ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான சிஸ்டம் தான். ஸோ ஒரு ஜிஎஸ்எம் பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டால் சப்போஸ் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரியும், தென் ஒரு என்ஜினை ஆன் பண்ணுறதுக்கு நம்ம எப்போல்லாம் ஹெல்மெட்டை ஆன் பண்ணுறோமோ ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும், ஸோ பைக் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ ஹெல்மெட் ஓகே, சேஃப் ட்ரைவ், இதுதான் நம்ம கான்செப்ட்டு. ஸோ இதுக்கேற்றமே நம்ம ப்ராஜெக்டை வந்து ஒரு ஆர்டினோ ஜிஎஸ்எம் சும்மா நம்ம தேவையான காம்பவுண்ட் வச்சு எப்படி பண்ணலாங்கிறத ஒரு சிமுலேஷன் தான் இந்த ப்ராஜெக்ட், ஓகேங்களா? இதில் வந்து ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன ஜஸ்ட்டு ஹெல்மெட் இல்லை நாலு இன்புட் எடுத்துருக்கோம், ஒரு எல்சிடி டிஸ்பிளே, அப்புறம் ஒரு ஜிஎஸ்எம் மாடல் இருக்குது. ஸோ விர்ச்சுவல் டெர்மினல் நான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதில் நான் வந்து ஹெல்மெட்டை ஜஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட் இன்ஜின் ஆஃபில் இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஹெல்மெட்டை நம்ம சென்சார் செட் பண்ணி ஹெல்மெட்டோட இன்புட்டை நம்ம ரிசீவ் பண்ணும்போது நம்ம ஹெல்மெட் ஓகே சேஃப் ட்ரைவ் ஸோ அப்படிங்கிற மெசேஜ் ரீட் பண்ணுறோம். ஸோ தென் நம்ம வந்து ஸ்டார்ட் த கீ, ஸோ கீயை ப்ரெஸ் பண்ணி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்புட் கொடுத்துருக்கோம். இது என்னென்னா வைப்ரேஷன் சென்சார். ஸோ இந்த வைப்ரேஷன் சென்சார் நம்ம வைப்ரேஷன் சென்சாரும் ப்ளஸ் இந்த ஸ்டார்ட் பட்டன், இது ரெண்டே ஆகும்போது இன்ஜின் நம்மளுக்கு ரெண்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ஜின் ரெண்டாயிடும். ஸோ இன்ஜின் ரெண்டாயிரத்துக்கு ஜிஸ் ஒரு அனிமேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போ நம்மளுக்கு இன்ஜின் ஸ்டாப் ஆகுதோ ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெல்மெட் உங்களுக்கு சப்போஸ் வண்டியை நீங்கள் ஹெல்மெட்டை கழட்டிட்டீங்க அப்படிங்கிறது இதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்ஜின் ஆஃப் ஆகிடும், உங்களுக்கு இன்ஜின் ஆஃப்ங்கிற மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இன்ஜினை ஜஸ்ட் நீங்கள் ஹெல்மெட் ஆன் பண்ணிங்கனால அடுத்து உங்களுக்கு வந்து இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நான் சிமுலேஷனில் கொடுத்துட்டே இருக்கேன், அதனால் உங்களுக்கு ஒர்க் ஆகிடு, கண்டிப்பாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பட்டன், சேம் அதே கண்டிஷன், ஸ்டார்ட் பட்டன் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ வைப்ரேஷன் சென்சார் எங்கே ஆக்ட் ஆகுன்னா, வைப்ரேஷன் சென்சார் வந்து சென்சார் நம்ம என்ஜினில் பைக்லேயும் ப்ளஸ் ஹெல்மெட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து எதை வச்சு வேறு எதாவது யூஸ் பண்ணோம்னா ஆக்சிலரோமீட்டர், எக்ஸ்வைஸ் ஆக்சிலரோமீட்டர் யூஸ் பண்ணியும் நம்மளால் இந்த சென்சார் உருவாக்க முடியும். ஜஸ்ட் நான் இன்புட்டோட சிமுலேஷன் தான் இதில் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எல்லாமே ஒர்க் ஆகிட்ருக்கு. சப்போஸ் நம்மளுக்கு வந்து இன்ஜின் ரெண்டு ஆகிட்ருக்கு. ஸோ வைப்ரேஷன் சென்சார்லேருந்து சென்சார் இன்புட்டை பல்வேறு ஹெல்த்தி சிக்னலில் இன்புட் ரிசீவ் பண்ணியிருக்கும். ஃபால்ட் கண்டிஷனில் உங்களுக்கு வரல அப்படின்னா பைக் ஆக்சிடென்ட் ஆகிடும். ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜிஎஸ்எம்லேருந்து மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கான கோடிங்ஸ் ரன் பண்ண ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அட்டு சிஎம்ஜிஎஃப் ஒன்றுங்க ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ வந்து கோடிங் சென்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னென்ன மெசேஜ் வரும், ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த மெசேஜ் வந்து பைக் ஆக்சிடென்ட் வியர் ஹெல்மெட்டுங்கிறது மெசேஜை வந்து நம்ம வந்து எந்த நம்பரை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பருக்கு மெசேஜை சென்ட் பண்ணிடுறோம். இதுக்கான ப்ரோக்ராம்ஸ் பார்த்திங்கன்னா ஆடினாலும் நம்ம ரன் பண்ணியிருக்கோம், ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம்ஸ் தான். இதில் பார்த்திங்கன்னா லிக்விட் கிறிஸ்டல், அப்புறம் சாஃப்ட்வேர் சீரியல் ப்ளஸ் சாஃப்ட்வேர் சீரியல் சிம் 900, இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ஜிஎஸ்எம் மாடல். இதில் ரொம்ப சிம்பிளான கோடிங்ஸ் தான் இதில் எழுதியிருக்கோம். இந்த கோடிங்ஸ் வந்து என்னென்ன இன்புட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ 0, 1, 2, 3, 4 இதெல்லாமே இன்புட். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுக்கும் இந்த இன்புட்டில் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா இந்த சுவிட்சுக்கான இன்புட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்ம இதில் வந்து சுவிட்ச் 1, சுவிட்ச் 2, சுவிட்ச் 3, சுவிட்ச் 4 கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அவுட்புட் வந்து ரெண்டு அவுட்புட் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இது இதுக்கான இக்னிஷன் காயிலில் வச்சுருக்கலாம், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பைக்கில் சிமுலேஷன் பண்ண முடியும். இப்போ நான் மோட்டருக்கு வந்து ஒரு இன்புட்டை நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதில், ஸோ இந்த ஓகேங்களா? இதுக்கப்புறம் லிக்விட் கிறிஸ்டல், ஸோ இதுதான் இதோட ப்ரோக்ராம்ஸ் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா பின் மோடில் வந்து இன்புட்டு எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்புட்டையும் இதில் டிஸ்கிரைப் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் என்னென்ன மெசேஜ் நம்மளுக்கு வரணும் ஒவ்வொரு ஸ்டார்டிங்லேயுமே, எல்சிடி பின்ல என்னென்ன வரணும், ஸ்டார்டிங்கில் என்ன வரணும், எண்ணில் என்ன வரணும், ஸோ கண்டிஷன் என்னென்ன கண்டிஷனுக்கு இந்த வைட் லூப் இருக்கு இல்லையா, வைட் லூப்பில் நான் வந்து கண்டிஷன் வந்து செட் பண்ணியிருக்கேன், என்னென்ன கண்டிஷனில் என்னென்ன ஒர்க் ஆகணும். ஸோ நாலு தோணும் கண்டிஷன் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபைனா, ஸோ என்னென்ன ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது